பாவகதைகள்ல வந்து வெற்றிமாறன் சார் இதுல வந்து பண்ணது. அதுல வந்து லைவா நான் வந்து ஆக்டிங்கே பண்ணோம், நானும் வெற்றிமாறன் சாருமே டப்பிங். ஆமா, சீன்ல வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து என்ன தலைப்பு பிடிச்சி ரூமுக்குள்ள தள்ளி கள்ள சாத்துவார். அப்போ அந்த எஃபெக்ட் வந்து நானா பண்ணேன், எனக்கு சரியா வரல. அப்புறம் சார் இந்த சார் நீங்க வந்து என் தலையை பிடிச்சி தலைங்க சார் அப்படின்னு. யார் வந்து நல்லாவே ரொம்பவே அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்ட்டு உங்களுக்கு தோணுது? எனக்கு ஒவ்வொரு ஆக்டரும் ஒவ்வொரு விதத்துல ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிச்சதுன்னா கமல் சார். எனக்கு வந்து பரதராஜ் சார் வந்து துபாயில இருந்து எனக்கு தெரியும். இவரும் எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். நான் வந்து கூத்துப்பட்டில் சேர்ந்த டைம் அது. அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு, அது எங்க இருக்கு அப்படின்னா, இங்கே சென்னையில் தான் இருக்கேன், நீ துபாயில் இருக்கேன்னு நினைச்சேன், இல்லை சார் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா, சரிவா நான் உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போறேன், நீ கிளம்பிவா அப்படின்ட்டு சரினு கிளம்பி போயிட்டேன். போனா ஒரு பெரிய ஒரு ரோல் அது, தெக்கத்தி பொண்ணு. என்ன பண்ண சொன்னாரு, எனக்கு தலையும் புரியல வாழும் பொருள் எதுவுமே எனக்கு தெரியல, சொதப்பிட்டேன். எங்காச்சும் எனக்கு அன்னைக்கே வந்துட்டு சொல்ல முடியாமல் சொல்லி பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த ஒரு இது எனக்கு இருந்தது. இந்த நவீன கூத்து பற்றியோட கோல் என்னவா இருக்கும்? இப்போது பிறக்கிறோம், வாழ்கிறோம், சாகிறோம் இருக்குது. இது வரைக்கும் நம்மளை யாருனே கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கிறோமா? இல்லை, நமக்கு என்னென்னலாம் தெரியும், என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன், எங்களோட என்ன குவாலிட்டி வருது அப்படிங்கிறத வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் சொல்லி தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் சொல்லி கொடுக்குறது எல்லாமே உங்களை நீங்களே கற்றுக்கிறதுக்கு தான். அப்போ ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக வைங்க. ஏ, இந்த விஷயம் எனக்கு தெரியுமா, அதை நான் பண்ணுறேண்ணா அப்படிங்கிறது என்னுடைய நார்மல் தான். கோல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மனிதன் மனிதனாக வாழ வைக்கிறதான் என்னுடைய கோல். சினிமாவில் சொல்லுவாங்க நடிக்கிறது ஈஸி, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு டப்பிங் பேசுறது கொஞ்சமே ரொம்பவே சிரமம் அப்படின்லாம். ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? எப்படி இருக்கும் அந்த டப்பிங், நீங்கள் நடித்த சீனு போய் டப்பிங் பேசும்போது வேறு ஏதாவது புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஏன்னா நிறைய டைரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பெரிய பெரிய டைரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு. அந்த நம்பர்லாம் ஓடும்போது அந்த நம்பரில் நின்று பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப பயமாகவே இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகினேன். ஃபஸ்ட்டு வந்து கணிதன் படம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம். அதில் வந்து நான் டப்பிங் பேசினேன், ஆனால் எனக்கு சரியாக வரல அப்படின்ட்டு இன்னொரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பேச வச்சாங்க. சரி ஓகே, எனக்கு சரியாக வரல அப்படின்ட்டு விட்டாச்சு. குப்பை கதை, ஒரு குப்பை கதை படத்தில் நான் தான் டப்பிங் பேசினேன். அப்போ என்னாச்சு எனக்கு, அதுக்கப்புறம் திடீர்னு வந்துட்டு கணிதன் படத்துலேருந்து எனக்கு திரும்ப கால் பண்ணாங்க, வந்து டப்பிங் பேசுங்க. இல்லையே, நான் நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு பேசிட்டீங்களே அப்படிங்க. இல்லை, ஜஸ்ட்டு வந்து வாங்க அப்படின்னாங்க. சரின்னு போனேன். பார்த்தா டப்பிங் இன்சார்ஜ் இருக்கார்ல, அவர் சொன்னார், அவர் சொல்லியிருக்காங்க அவங்க குப்பை கதை இதில் வந்து அவ்வளோ அழகாக பேசி இது பண்ணியிருக்காங்க, நான் அவங்கள டப்பிங் பேச வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப போச்சு கணிதன் படத்துக்கு பேச. இப்போலாம் டக்கு 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 டக்குன்னு ஃபினிஷ் பண்ணிடுறேன். என்னுடைய வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாவகதைகளில் வந்து வெற்றிமாறன் சார் இதில் வந்து பண்ணது. அதில் வந்து லைவாக நான் வந்து ஆக்டிங்கே பண்ணேன், நானும் வெற்றிமாறன் சாருமே டப்பிங். ஆமாம், அதில் வந்து அந்த சீனில் வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து என்ன தலைப்பு பிடிச்சி ரூமுக்குள்ளே தள்ளி கள்ள சாத்துவார். ஏன்னா சாய்பள்ளி மேம் வந்து விஷம் கொடுத்து இது பண்ணுறதுக்காக. அப்போ அந்த எஃபெக்ட் வந்து நானாக பண்ணேன், எனக்கு சரியாக வரல. அப்புறம் சார் இந்த சார் நீங்கள் வந்து என் தலையை பிடிச்சி தலைங்க சார் அப்படின்னு சரின்னு வந்தார். வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் வந்து அவர் கேட்குறாரு என்கிட்ட, அவர் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை பெயினாக இருக்கா முடி பிடிக்கும்போது, இல்லை சார் இது அப்படிங்க. ஸோ அவர் பிடிச்சி இப்படி தள்ளும் போது அந்த ஃபீல் அந்த ஃப்ளோ அப்படி கரெக்டாக வரும். ஆமாம், ஏன்னா அது பிடிச்சி தள்ளும் போது அப்போ தான் கரெக்டாக வரும் அந்த ஒரு ஃபீல். நிஜமான ஒரு ஒரு பெயினோடு இருக்கிற ஒரு வேதனை அந்த இது வந்தது. அப்புறம் செகண்ட் வந்து ராஜமேனன் சார், அவரோட சர்வம் தாளமயம், அந்த என்ன சொல்றது கிரேட் ஏ ரஹ்மான் சார் மியூசிக்கில் பண்ண ஒரு படம். அது எல்லாமே லைவ் மியூசிக் தான், நான் டப்பிங் பேசவே கிடையாது. அதெல்லாம் ஆன் ஸ்பாட்டு தான் ரெக்கார்டிங் எல்லாமே. சின்ன சின்ன ஒரு சவுண்டு கூட லைவ் ரெக்கார்டிங் அது, அதுவும் செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. படமே மியூசிக்கல் ஃபிலிம்ன்றதுனால அது லைவ்லேயே எல்லாமே போயிடுச்சா. அண்ட் நீங்கள் முத்துசாமி சார் பற்றி சொல்லுங்கள். முத்துசாமி சார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள், லைஃப் லாங் கொண்டு போகிற விஷயங்கள் இது அப்படின்னா என்ன சொல்வீங்க? முத்துசாமி சார்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் வந்து அவர் வந்து எல்லாரையும் மன்னிச்சு மறக்கிற ஒரு தன்மை இருக்கிறது.
நான் அதை ரொம்ப மெயினாக அதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஆமாம், அது வந்து இன்னொரு விஷயம் வந்துன்னா மனிதனை மனிதனாக வாழ விடுங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு அதை முதல் நீங்கள் ட்ரெயின் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய ஒரு ஆக்டர் ஆயிடுவோம் அப்படின்ட்டு. சிம்பிளிசிட்டி, சிம்பிளாக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து சிரிக்கிற இடத்துல சிரிக்கணும், கோவப்படுற இடத்துல கோவப்பட்டுறணும், உங்களோட உணர்வுகளெல்லாம் அடக்கி வச்சுட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது. மெயினாக சொல்லப்போனால் மனிதன் வந்து இப்போ வரைக்குமே மனிதன் தானாங்கிறத கண்டுபிடிக்கவே இல்லை. அதை கண்டுபிடிச்சாலே போதும் அப்படிங்கிறது தான். இப்போ உள்ள ஆக்டர்ஸில் வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ் யார் வந்து நல்லாவே ரொம்பவே அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு உங்களுக்கு தோணுது? இவங்களாம் நல்லா நடிக்கிறாங்களே, சூப்பரா நடிக்கிறாங்களே அப்படின்னு. தமிழ் தான் சொல்லணுமா? ஏ, யார் வேணா சொல்லலாம், தமிழ சொன்ன பிரச்சனையா? இல்ல, தமிழ்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே இப்ப ஒரு இது கொஞ்சம் கொஞ்சம் மாறி பண்ணாலுமே இப்ப தன்னை கத்துக்கிட்டாங்க. ஏன்னா அடி வாங்குது இல்ல பின்னாடி படம் எல்லாம் அடி வாங்குவாங்க. இல்ல, ஒரே இதுல போனெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவமும் போனை வச்சுக்கிட்டு எல்லாம் சொல்லிடுறான். இப்போ ஒரு படம் பார்த்தேன் ஆஃப்டர் கேமராக்கு அப்புறம், நான் சொல்றேன், ஒரு படம் சூப்பர் ஹிட்டா இப்ப ஒரு போன வாரம் ஓடிச்சு. அது அந்த படம் பயங்கர ஹிட்டாச்சு. சின்ன படம் தான் அது, பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. செம்ம ஹிட்டு அந்த படம். இப்போ முதல்ல உட்காந்து ஒரு கொரியன் மலேசியன் படம் அப்படியே காப்பி, அது அப்படியே காப்பி பார்த்துட்டேன். எனக்கு அப்படி ஷாக் ஆயிடுச்சு, இது என்னடா போகுது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க புதுசாக எடுத்துருக்குறாங்கன்னு நினச்சா இல்லை, திரும்பவும் வந்து அரைச்சம்மாவை தான் அரைச்சி எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களில் பண்ணுறாங்க. புதுசாக தான் இருக்குது, தன்னை வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அப்டேட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒவ்வொரு ஆக்டரும் ஒவ்வொரு விதத்தையும் ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிச்சதுனா கமல் சார். வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சில போட்டோஸ் காட்டுறேன் உங்களுக்கு, அதை பார்த்தோன்னே ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்சிடென்ட் எப்போ நடந்தது, ஸோ நீங்களும் அவங்களுக்கும் அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்தது, அந்த அந்த இன்சிடென்ட் வந்து சொல்லலாம். முதல் போட்டோ, ஐயோ தலைவரே, மை ஃபாதர் எனக்கு வந்து பாரதிராஜ் சார் வந்து துபாயில இருந்து எனக்கு எனக்கு தெரியும். இவரும் எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து அவருடைய டிவி சீரியல் ஒன்று போச்சு. ஆமாம், நான் வந்து கூத்துப்பட்டில் சேர்ந்த டைம் அது. அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். அது எங்கே இருக்கு அப்படின்னாரு. எங்கே சென்னையில் தான் இருக்கேன், துபாயில் இருக்கேன் நினச்சேன். இல்லை சார், இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா, சரிவா நான் உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போகிறேன், நீ கிளம்பிவா அப்படின்னு. சரின்னு கிளம்பி போயிட்டேன். போனால் ஒரு பெரிய ஒரு ரோல் அது, ஒரு தெக்கத்தி பொண்ணு. தெக்கத்தி பொண்ணு, ஓகே. ஆமாம், அதில் ஒரு ரோல், பெரிய ரோல் அது. என்ன பண்ண சொன்னார், எனக்கு தலையும் புரியல, வாழும் புரியல, எதுவுமே எனக்கு தெரில, சொதப்பிட்டேன். ஓகே, எனக்கு ஆக்டிங் எனக்கு வரல, எனக்கு தெரில. என்னாச்சு, எனக்கு அன்றைக்கே வந்துட்டு சொல்ல முடியாமல் சொல்லி பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த ஒரு இது எனக்கு இருந்தது. எனக்கு அதுக்கப்புறம் பெருசாக இல்லை, இல்லை நம்மளை ரிஜெக்ட், நம்ம ஏன் ரிஜெக்டான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு இருந்தது, அப்படியே விட்டாச்சு. அதே இது வந்து நான் அதுக்கப்புறம் நான் எனக்கு ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப முதல்ல வந்து பெருசாக ஒரு விஷயமா இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பிடிச்சிச்சு எனக்கு. இன்னமும் ஒரு விஷயம் தப்பாக இருக்குது என்னங்கிற நம்ம அதை ஸ்டடி பண்ணிக்கணும். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தானே, அதில் வந்து நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும் தானே இருப்போம். அது மாதிரி ஸ்டடி பண்ணிக்க ஆரம்பித்தேன். டூலெட்டில் வந்து அவரே சொன்னார், அவரை வந்து பைட்ஸ் எடுக்கும்போது, ஏ இது இது யார், இது ஆதிராவா அவளா அப்படின்னு கேட்டிருக்காரு. பாடுறா, நான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறேன், என்னை அடிச்சு காட்டி பாரு, ஒரு நேஷனல் அவார்ட் படத்தில் பண்ணி எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டான் அவரு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பிள்ளைகளையும் சொல்லிட்டு தான் இருந்தார். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, எல்லா ஆக்டரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இவன் பயங்கரமான சேலஞ்சுக்கு சரி பாருங்க, இவனுடைய இவன் பண்ணி காட்டான் சார். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். ஏன் சார் நீங்களா பேசுறீங்க? இல்லை இல்லை, அது எனக்கு தெரியுது அப்படின்னாரு. அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் அவர். இயக்குனர், அதாவது ஒருத்தர அந்த ஒரு படம், விஷால் சாரோட ஒரு படம் பண்ணாரு, எனக்கு பேர் ஞாபகம். ஆமா, எனக்கு வந்து அவருக்கு நான் கால் பண்ணேன், சார் நீங்க வந்து பெரிய ஒரு ஆக்டர் சார், நீங்க நீங்க இத்தனை நாள் தெரியல, ஆனா அவ்வளவு சூப்பரா பண்றீங்க, நீங்க படங்கள் நிறைய பண்ணுங்க அப்படின்னு. அப்படியே சொல்றேன், சரி நான் படங்கள் நிறைய நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா அவர் இயக்குனருங்கிறது, இயக்குனர் இனிமேங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். அந்த ஒரு இயல்பான ஒரு ஆக்டிங்கிறது வந்து அவர்கிட்ட வேற லெவல் அது. குரங்கு பொம்மையில அற்புதமா. ஆமா ஆமா, இப்பவும் நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு.
இயக்குனர் இமேஜுக்கு அடுத்தாப்புல எனக்கு வந்து வெற்றிமாறன் சார். எனக்கு பாவக்கதையில் வந்து எல்லாருக்கும் மாதிரி ஆடிஷன்லாம் நான் போவேன். இப்போ எனக்கு ஆடிஷன்ஸ் வந்து கூப்பிட்டா ஆடிஷன்ஸ் பண்ணி தான் நான் நிறைய படங்கள் நான் பண்ணுவேன். அதே மாதிரி என்னை ஆடிஷன்ஸ் பண்ணி வச்சு தான் அது ஒரு காம்படிஷனான ஒரு இதில் என்னை மட்டுமே சூஸ் பண்ணாங்க. இந்த சீன் யாவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆமாம், இது வந்து அவங்க சாய் பல்லவியை உட்காந்துருப்பாங்க, கத்தி வச்சுட்டு அந்த நிஜமாவை வெட்டிக்கிச்சு அந்த பொண்ணு. ரத்தம் வந்து ரத்தம் வேற வந்து காய்கறிலாம் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஏங்க அவன் மேக்கப் போடாமல் ஒரு ஹீரோயினை பார்த்தனா அவங்க தாங்க. அசிஸ்டண்ட் கூட கிடையாது, ரொம்ப சிம்பிள். எனக்கு நம்ம பாக்குறோம்ல ஒரு படங்கள்ல ஒரு ஹீரோயின் வந்தாங்கன்னா அவ்வளவு பேர் வருவாங்கல்ல, பட் உங்களுக்குலாம் அந்த மாதிரில. சார் வந்து பாத்தீங்கன்னா இவட்டு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போறோம், ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல ஒரு ஹேபிட் இருக்கும். சார் வெற்றிமாறன் சார் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருவோம், போயிட்டு எனக்கு ஒரு 4 மணி நேரம் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் ஷார்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகே, எல்லாரும் வெளியே அனுப்பிச்சு விட்டு அந்த டீம் மட்டுமே உள்ளற இருக்கும், அந்த ஸ்பாட்ல இருக்கும். அப்புறமா தான் எனக்கு என்னன்னு எனக்கு என்னன்னு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அவரு உள்ள போய் சீனை முதலே ஓட விட்டு பாக்குறாரு, இந்த இடத்துல இது நடந்துட்டு இப்படியே வருது. அவர் அதுல வாழ்றாருங்க, அதுல அந்த இடத்துல அந்த ஒவ்வொரு கேரக்டரை வாழ்ந்து பாக்குறாரு, அந்த கேரக்டரோட ஃபீல் வந்து கொண்டு வர்றாரு. அதுக்கு டைம் தேவைப்படுது. அப்போ வந்து நாங்க ஈஸியா ப்ராக்டிஸ் போகும்போது ஈஸியா இருக்குது, நிறைய டேக்லாம் கிடையாது. அவருடைய படங்களை வந்து எல்லா ஆக்டர்ஸுமே நிறைய டேக்லாம் எனக்கு தெரிஞ்சு, எங்க இதுல யாருக்குமே அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. அதே மாதிரி எல்லாமே 1-2 தான், ஏன்னா அவர் முதல்ல எல்லாமே அவரே பண்ணி முடிச்சிடுறாரு. அப்ப அவர் ஈஸியா என்ன வேணுங்கிறத சொல்லும் போது எங்களுக்கு சிம்பிளா இருக்குது. அதே மாதிரி நடிச்செல்லாம் காட்ட மாட்டாரு, அவரு முதல்ல பண்ணிடுறாரு. அவரு அவரு அந்த ஒவ்வொரு கேரக்டராவும் அந்த ஒரு இடத்துல எப்படி இருக்கணுங்கிறத வந்து அவர் முதல்ல எல்லாமே சீனை கிரியேட் பண்ணிக்கிறாரு. அதுக்கு டைம் தேவைப்படுது, கேமரா இந்த ஆங்கில வரணும், இப்படி வரணும் வைக்கணும்ட்டு ஒரு சினிமாவை வந்து முதல்ல பண்ணிடுறாருங்க. அவரு சினிமாவை பண்ணிட்டு அப்புறமா வந்து ஆக்டர் வந்து அதுல நடிக்க வைக்கிறாரு. அது அதே மாதிரி இந்த பிலிம் நான் கூட அப்படி கூட சொல்லியிருந்தோம், அந்த டப்பிங் கூட ரொம்ப ஒரு வேற லெவல் டப்பிங் இது. ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வாய்ஸ் வந்து டபுளா இருக்கும். நார்மலா பேசும்போது வந்து சாதாரணமா ஒரு சின்ன பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருக்கும். ஃபிலிம்ல போயிட்டு நான் டப்பிங் பேசும்போது, மேம் கொஞ்சம் உங்க குரலை கொஞ்சம் ரஃபாக்கிட்டு பேசுங்க அப்படிம்பாங்க. சார் எனக்கு வரதானே பேச முடியுங்க. இல்ல சின்ன பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருக்குது, குரல் வந்து இதா இருக்கு, கொஞ்சம் ஒரு 45 இயர்ஸ் 50 இயர்ஸ் லேடி மாதிரி பேசணும் அப்படிங்க. எனக்கு அந்த வயசு தான் நான் அதை பட் என் குரலுக்கு நான் என்ன பண்ண முடியல, நான் பேசுவேன். ஆனால் அந்த டெம்ட் ஆகும் பார்த்தீங்களா, ஒரு டென்ஷன்ல வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஏன் இந்த மாதிரி அந்த சேஞ்சஸ்லாம் வரும். ஒரு எமோஷனில் உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக குரல் மாறும். அது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம். அது வந்து வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எல்லா டைரக்டருமே இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, என்னை வேற வேற விதங்களில் பேச வச்சாரு. வச்சுட்டு இல்லை அவங்க வாய்ஸே அப்படி தான், நீங்கள் இப்படியே போங்க அப்படின்ட்டாரு. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எனக்கு அந்த ஷூட்டில் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்ததோ அதே மாதிரி டப்பிங்லும் அதே அளவுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்தது. பிரகாஷ்ராஜ் சார் ஓகே, இதில் வந்து அந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு சாதம் போட்டு பிசைஞ்சு உருட்டி கொடுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து எனக்கு அது எப்படின்னு உருட்டி கொடுக்க எனக்கு தெரியல, நான் உருட்டிட்டு இருந்தேன். அப்போ சார் உட்காந்து சொன்னார், நீங்கள் வந்து சாதத்தை உருட்டிட்டு அது சென்டரில் வந்து நீங்கள் அந்த காய்கறி எல்லாமே வச்சு ஒரு உருண்டையாக கொடுங்க, எங்கள் அம்மா எங்களுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க அப்படின்னாரு. ஸோ அது வந்து அந்த ஊரில் கூட அவருடைய அம்மாவை பற்றின ஞாபகங்கள் அவருக்கு அதில் வந்தது. ஏன்னா ஃபேமிலியாக இருக்கும்போது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு மைண்டில் நிற்கும். அது மாதிரி அந்த ஒரு ஞாபகத்தை வந்து எங்களோட ஷேர் பண்ணார். அப்புறம் அந்த ஒரு ரொம்பவும் ஒரு பயங்கரமான ஒரு சீன் வரும்போது சொன்னார், நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா இவரெலாம் லெஜெண்ட், இவங்ககிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பொதுவாக மோஸ்ட்லி யாருமே அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க தானே. இல்லை இவரு இப்போ நீங்கள் அந்த ரெண்டு பேரும் ஒரே ஃபோட்டோவில் இருக்காங்க. நீங்கள் இது வந்து பாரதி ராஜா சாரோடைய பர்த்டேக்கு நான் போனேன். ஓகே, அப்போ தான் ஃபஸ்ட் நான் வெற்றிமாறன் சாரை பார்க்குறேன். இப்பவும் பார்த்தோன்னா என்னை வந்து நார்மல் என்னை வந்து நிறைய பேருக்கு அடையாளம் தெரியாது, ஏன்னா சினிமாவில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் வேறையாக இருக்கிறதுனால அப்படியே பார்ப்பாங்க, எப்படியே இப்படி இப்படிங்கிற போது டக்குன்னு ஓடிடுவேன். இப்போ முந்தின இது ஒரு ஃபிலிம் போயிருந்தேன், போகும்போது மாஸ்க்லாம் போட்டு தான் போயிருந்தேன். இப்போ டானுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தெரியுது, மாஸ்க் போட்டுமே ஒருத்தன் வந்து இப்படி பார்த்தான், எனக்கு இன்னும் இப்படி இப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு. சரி நான் இப்படி பார்க்குறேன் அங்கே நின்று இப்படி பார்த்துட்டு இருந்தான் ஐயோ அப்படின்ட்டு, நேரம் வந்துட்டாப்புல
நீங்க டான் அம்மா தானே, நீங்க முக நீங்க மாஸ்க் போட்டா கண்டுபிடிக்க மாட்டேன் நினைச்சீங்களா? இப்படியா வில்லன் மாதிரி கேட்கறான். என்ன கண்டுபிடிக்க மாட்டேன் நினைச்சீங்களா? நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களாங்க, ரொம்ப சந்தோஷங்க விடுங்க அப்படின்ட்டு. எனக்கு அதுக்காக இல்லை, நான் வந்து பப்ளிசிட்டி அந்த மாதிரி இஷ்டத்துக்காக இல்லை, ஒரு ஒரு ஹாப்பி. அதாவது வந்து அதுக்கப்புறம் குரு குருன்னு பாக்குறாங்க, வந்து செல்ஃபி எடுக்கிறாங்கிற போது ஒரு இன்னொன்னு வந்து இவரு சாருக்கு வந்து இந்த இடத்துல தான் கொஞ்சம் நாங்க எங்களுக்கு ரிஹர்சல் பார்த்தோம். இங்கதான் பார்த்தோம் தினேஷ் மாஸ்டருக்கு. ஏன்னா நான் வந்து வில்லனா பண்ண பையனுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுத்தேன். அப்போ வந்து தான் சார் இயக்குனர் சொன்னார், நீங்களே வந்து அம்மாவை பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அவருக்கு வந்து ட்ரெயின் பண்ண மாதிரி இருக்கும், கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு தான் அந்த படம் பண்ணேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீரோயின் மாதிரி கேரக்டர் தான் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு ஒரே மாதிரி அம்மா இல்லை ஹீரோ மதர் இருக்குது, பட் அதில் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடணும் அப்படிங்க, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லல, அந்த வாழ்வியல் அங்கே அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுடைய ரியல் ஸ்டோரி அது. அப்போ அதை பற்றின விஷயத்த சொல்றது தப்பு இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் நிறையவே நான் மேக்கப் காஸ்டியூம்ஸ் எல்லாமே காஸ்டியூம்ஸ் மட்டும் அவங்க இது பண்ணாங்க, ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் மேக்கப்லாம் நானே தான் போட்டு. ஏன்னா அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்கிறவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய வாய்ஸ், அவங்க வந்து இந்த கொஞ்சம் இங்கிருந்து பேசுவாங்க அதற்ற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க அன்பாக பேசுறதே அதான். அப்புறம் எல்லாமே ஒரே இடங்கள்ல அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு நம்ம கேட்குறோம்ல, ஒரே இடத்துல சாப்பிட்றது, சமைக்கிறது, பாத்ரூம் போறது, அதெல்லாம் வந்து ஏன் என்ன அப்படி. ஆனால் அதுலேயும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உண்மையான ஒரு மனிதர்கள். ஸோ அங்கே வந்து இந்த நிறைய விஷயம் வந்து நான் பாடி லாங்குவேஜுக்கான விஷயம், வாய்ஸுக்கான ஒரு விஷயத்தெல்லாம் நான் வந்து அங்கேயே இருந்து நான் வந்து லேர்ன் பண்ணேன், அப்சர்வேஷன் மூலமாக வந்து லேர்ன் பண்ணேன். சர்வம் தாழமையும் இந்த சாப்பாடு சீன். ஓகே, பிரகாஷ், ஜிவி பிரகாஷ் சார் வந்து அதில் ஒரு வந்து ராஜீவ் மேனன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரியலாக வந்து எல்லாமே, ஏன்னா ஒரு வாய்ஸ் இருக்கட்டும் ஒரு சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே ரியலாக வேணும்னு சொல்லி லைவாக வந்து ரெக்கார்டிங் பண்ணார். அப்போது இதில் வந்து அந்த ஃபஸ்ட் சீன் வந்துட்டு காலேஜ் போகாமல் உட்காந்து ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லும்போதெல்லாம் ஒரு சூப்பு விற்கிற சூப்பு கடை வச்சுருக்கிற ஒரு அம்மா, அப்போ அதிலெலாம் வந்துட்டு நான் இந்த ஹீரோ பெரிய ஹீரோ அடிக்கிற மாதிரி சீன் நான் போட்டு அடித்து இது பண்ணுறது. அப்போ வந்து நான் ஒரு மாதிரி பண்ணோமே ராஜமேனன் சார் சொன்னார், கட் அப்படின்ட்டு, நிஜமா அடிங்க அப்படின்னாரு. என்ன இப்படி இப்படிங்கிறீங்க, எனக்கு சவுண்ட் எல்லாமே லைவ்ல ரெக்கார்டிங், அதில் வந்து அவர் அடிக்கிற சவுண்ட் இல்லை லைவ் எல்லாமே அந்த அடிக்கிற சவுண்ட் எல்லாமே அப்போ டப்பு டப்பு டப்புன்னு போட்டு அடிச்சு வந்து அது உங்களுக்கு நீங்கள் ஃபிலிமில் பார்க்குற சவுண்டு ரியல் இதுதான் அது. ஓகே, என்ன ஜீவி என்ன சொன்னார் அவர்? ஓகே ஜீவி இல்லை, அவருக்கு அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க, ஏன்னா அவருக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு மூவி வந்து லைவ் ரெக்கார்டிங் இது அவருக்கு. ஸோ அதனால் வந்து நிறைய விஷயத்த வந்து லேர்ன் பண்ணார், நிறைய விஷயத்த ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக வந்து பண்ணாப்ல. என்னோட பையன் படத்துல விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு நிறைய ஹெல்பிங் மைண்ட் அவருக்கு, அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களா இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா பின்பலம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஷார்ட் பீரியடில் பெரிய லெவலில் வந்திருக்கார், அது ஒரு வந்து ஈஸியான விஷயம் இல்லை. அதே மாதிரி வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறது எனக்கு நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு ஒரு கார்டு எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு அசோசியேஷன் கார்டு எடுக்கிறது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய விதங்களை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும், அது விதத்தில் வந்து ரொம்ப ஹெல்ப்பிங் மைண்ட் அவருக்கு. ஒரு அவர் சொல்லுவார், நீ யாரு அப்படிங்கிறது அவரோட பாலிசி. சூப்பர். தலைவர் இவர் வந்து ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதையும் தாண்டி எங்களுடைய ஃபேமிலியில் ஒருத்தர், ரொம்ப க்ளோஸ். ஆமாம், ரொம்ப க்ளோஸானது. என் பொண்ணு வந்து ஐஏஎஸ் கோச்சிங் போகணும் அப்படிங்கிற போது இவர் தான் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. எங்கே என்னோட ஐஏஎஸ் அப்படிம்பார், வரலையா அப்படிம்பார், அந்த மாதிரி வருது. ஒரு கட்டத்தில் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன்,
என்னோட குடும்ப சூழல், என்னால் வந்து பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாத சுச்சுவேஷன், என்கிட்ட பணம் இல்லைன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாருக்கும் நான் கொடுத்து பழகிருக்கிறேன், என்கிட்ட அது இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, பட் ஆனால் பசங்களோட படிப்பு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு கணிசாருக்கு ஃபோன் பண்ணேன். அது எவ்வளோ வேணும் அப்படிங்க, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்க. சரி, எங்கே இருக்குனாரு. நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு. சரி இரு அப்படின்ட்டு நேராக வந்துட்டார். நேராக வந்துட்டு கொடுத்துட்டு இங்கே ஏதாவது கேளு, வேறும் இல்லை இல்லை சார் அப்படின்னு. நான் திரும்ப நான் பணத்தை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த டைம்ல வந்துட்டு நமக்கு வந்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இது இருக்கு இல்லையா. இது வரைக்கும் நான் யார்ட்டுமே சொல்ல. ஸோ என் பசங்க மூணு பேருக்குமே வந்துட்டு எனக்கு அந்த ஃபீஸ் கட்ட ஒவ்வொரு டைத்துக்கும் ஒரு இஷ்யூ வரும்போதெல்லாம் அவர்கிட்ட தான் நான் வாங்குவேன், நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு என்ன சொல்றது, அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா அவருடைய பங்கு ரொம்பவே இருக்குது. சூப்பர் மேம். And lost and friend just என்னோட அப்பா, ஐயோ வழுகையா வருது. இன்னும் சொல்ல போனா எனக்கு அந்த டான் படத்துல வந்து சம்பத்கனி சார் இறந்து சீன் இருக்கு இல்லையா, அதுல வந்து என்னுடைய அப்பாவை தான் நான் பார்த்தேன். அந்த கால் பாதங்கள்லாம் வெடிப்பா இருக்கும். இது அப்பாவுக்கு அப்படிம்பற வெறும் காலில் தான் நடப்பார். கடைசி பொண்ணு நான். என் மேல பயங்கர பாசம் இருக்கு. இப்போதான் 2020 தான் அவர் அந்த வயது முதிர்ச்சினால தான் இறந்தார். எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் கூட எனக்கு அவர் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ப முடியல. அழவே இல்லை நான். அது என்றைக்கு அந்த அழகு வருதுன்னு எனக்கு தெரியல. ரொம்பவும் பிரேவான ஒரு பர்சன். அதாவது வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம போய் பண்ணணும் அப்படிங்கிற போது சிபாரிசு வந்து அவருக்கு எப்பவுமே பிடிக்காது. டைரெக்டாக போயிருங்க, ஓப்பனாக பேசுங்க, கரெக்டாக ஒரு 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 10 பேரில் ஒருத்தராவது நல்லவங்க, நமக்குன்னு ஹெல்பிங் மைண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். ஸோ அதைத்தான் நான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணேன். எதனால் நேராக போயிடுறது, ஓப்பனாக பேசுவேன். எனக்கு இந்த மாதிரி பூசி மொழிகி இந்த பழைய போட்டெல்லாம் அது மாதிரி பேச எனக்கு தெரியாது. ஒரு சமயம் ஒரு சிலருக்கு அது பிடிக்கும், ஒரு சிலருக்கு அது வந்து பிடிக்காது. ஆனால் வந்து நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது அப்பா தான், ராஜபிள்ளை. ஓகே, அந்த அந்த போட்டோ எடுத்த அந்த எங்க எடுத்தீங்க அப்படின்னு ஞாபகம்? ஊர்ல பழனி தான் எனக்கு ஊரு. அங்க வீட்டுலதான் எடுத்தோம். சூப்பர் மேம், போட்டோ செஷன் முடிஞ்சிச்சு. அண்ட் தேங்க்யூ சோ மச். அந்த இவ்வளவு நேரம் நல்லா இருந்தது. வந்து ஆக்டிங் இல்ல, ஆக்டிங் நான் டீச் பண்ணல அப்படின்னு சொன்னா கூட ஒரு சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அந்த விஷயங்கள்லாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை நீங்கள் எப்படி வெளிக்கொண்டுட்டு வரணும் அப்படின்ற விஷயத்த ஒரு ஒரு விஷயமா வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த இன்டர்வியூ பார்க்கறவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் சொல்லுங்கள், என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து அடுத்தது பம்பர் வருது, அப்புறம் கண்ணை நம்பாதே உதயநிதி சார் படம் வந்து அந்த படம் வருது, அப்புறம் காடு வெட்டியில் செம ஹியூமர் இருக்கு கேரக்டர் ஒன்று. ஆமாம், செம்மையாக இருக்கும் அது. பம்பர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஆக்சண்டில் வரக்கூடிய ஒரு பேசுறது, அதுவும் வேறு மாதிரி, இன்னும் அது வேறு மாதிரி லெவலில் இருக்கும். ஒரு நல்ல ஒரு கதை, ஒரு காமெடியும் இருக்கும், ஒரு எமோஷனலாக இருக்கும். அதில் காடு வெட்டி தான் செம காமெடியாக இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அது எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் அது. அந்த படம் வரதுக்கு முன்னாடி நிறைய எதிர்பார்ப்புகள் கொடுத்த படம் காடு வெட்டி. ஆமாம், படம் டைட்டிலே அது மாதிரி பேர் இல்லை, ஆனால் அது வேற மாதிரி இருக்கு. எனக்கு வேற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்ம வெளியில ஒரு பார்வையில் இருக்கோம்ல, அது மாதிரி கிடையாது. நல்ல கதை, இன்னொரு படம் உதயநிதி சார் படம் வந்து கண்ணை நம்பாதே, அதுல ஒரு கேரக்டர் பண்ணிருக்கிறார். அது ரொம்ப ஒரு கிரைம் த்ரில்லர். அது மாறன் சார் பண்ணியிருக்காரு. அவருடைய அடுத்த படம் வந்து இப்போ பிளாக்மெயில்னு ஒரு படம், அடுத்த படம் இருக்கு, அதுலேயும் நான் பண்ணுறேன். அந்த படம் போயிட்டு இருக்குது. அப்புறம் ரெண்டு மூணு படங்கள் பேர் சரியாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ரெண்டு மூணு படங்கள்லாம் பண்ணியா. தேங்க்யூ ஸோ மச் இந்த டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் இந்த நேரத்துலையும் எங்களுக்காக டைம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்காக வாவத்தமிழ் சார்பாக ஒரு பெரிய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் மேம். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன், நம்மளால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஐயோ முடியல அவ்வளோதான், அதெல்லாம் கிடையாது. முடியும், அதுக்கான சரியான ஒரு இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை திரும்ப திரும்ப நம்ம அதை வந்து ட்ரை பண்ணணும். அது முயற்சி தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப, ஏன்னா அந்த தோல்விங்கிறது வந்து தோல்வி கிடையாது, லேர்னிங்க்கு அப்புறம் அடுத்த ஒரு ஸ்டெப்பு வைப்போம். ஸோ நம்ம பக்குவப்பட்டோம், அடுத்த இது வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதில் வந்து மனிதனால் முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே பாசிபிள் தான். அதுதான் நான் சொல்கிறது, எனக்கும் நான் அதை தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன்.
எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். யாரையும் வந்து ஹர்ட் பண்ணிக்க வேண்டாம், நம்மளே ஹர்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா பிறப்பிலேயே ரொம்பவும் வந்து ஒரு ஸ்பெஷலான பிறப்பு வந்து மனிதன் தான். அந்த வாழ்க்கையை வந்து நம்ம ரொம்ப அழகா வந்து வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான். அந்த உங்களோட வந்துட்டு நியூட்ரல் பஸ்லயே ஒருத்தர் உங்களோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்தது எனக்கு ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாவும் இருக்கு, ஹாப்பியாவும் இருக்குது. வணக்கம், நான் சினேகன் பேசுறேன். வாவ் தம்ளா, இந்த யூடியூப் இந்த நிகழ்ச்சி அவங்க போற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.